வெல்கம் டு யூடியூப் சேனல் ட்வினிங் டெய்ல்ஸ். நான் உங்கள் மோனஷ். இன்றைக்கி வந்து நம்ம ப்ராங்க் வீடியோவோ இல்லை ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே பார்க்க போகிறதில்லைங்க. வி கோன் ஆக்சுவலி சி அபவுட் கோவிட் டுடே. ஏன்னா கோவிட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசவே போகிறோம். ஏன்னா இவனும் கோவிட் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, இது பேசக்கூடிய விஷயம் தாங்க. ஏன்னா இன்னமும் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து இந்த சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்காங்க. நானே அந்த மாதிரி தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒன்றும் ஒழுங்கு கிடையாதுங்க, ஈவன் நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் என்ன ஒன்றுனா, முன்னாடிலாம் வந்து நமக்கு கோவிட் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவங்களுக்கு கோவிட் வந்தது, இவங்களுக்கு கோவிட் வந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த செகண்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் லாஸ் ஸோ மச் ஆஃப் லவ் பீப்புள். நம்மளோட க்ளோஸ் பீப்புளே நம்ம நிறைய பேர் இழந்திருப்போம். நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க, உங்கள் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நமக்கு க்ளோஸ் ஆனவங்களோ, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸோ, அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு லாஸ் நமக்கு ஆகும்போது தான் அதோட சீரியஸ்னஸ்ஸே நமக்கு தெரிய ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா பேசிக்லி இந்த வேவ் பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் சீன் ஸோ மச் ஆஃப் நியூஸ், லைக் 35 வயசு 30 வயசு இருக்கவங்களாம் கூட வந்து இறந்து போகிற மாதிரி நியூஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அதுவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் டு மேக் மை செல்ஃப் லைக் யூனோ குவாரண்டைன் பண்ணி நம்ம இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு. இட்ஸ் ஓகே, ஃபைன். ஐ டோட்லி கெட்டுங்க. பிஸ்னஸ் வைஸ் எல்லாருமே ரொம்ப பேட் கிரைசஸில் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கோம். டு பி ஹானஸ்டா, ஐ வாண்ட் தேங்க் ஸோ மச் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி ஹெல்பிங் அவுட் பீப்புளுங்க. ரொம்ப நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்க்ளூட் லைக் இன்கே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து நாங்களே ஆக்சுவலாக வி ஆக்சுவலி ப்ரொவைடிங் ஃபுட் அண்ட் ஆல் ஃபார் பீப்புள். எங்களால் முடிஞ்ச உதவிங்களாம் நாங்கள் பண்ணோம். பட் செகண்ட் வேவில் எங்களால் அந்த மாதிரி பண்ண முடியலங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயோன்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஸ்டில் ஸோ மச் ஆஃப் பீப்புள் டூயிங், ஐ எம் ஹாப்பி ஃபார் இட். அண்ட் இன்னொன்று, நான் இன்றைக்கி மெயினாக சொல்ல வந்த வீடியோ என்ன தெரியுமாங்க, எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது. ஃபர்ஸ்ட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் என்ன மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஏன்னா டே டு டே பேசிஸில் இருக்கவங்க ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம எல்லாரை பற்றி யோசிக்கிறோம் தவிர, நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பீப்புள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா இந்த க்ரைசிஸ் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் நான் சொல்கிறேன்ல, ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, சொல்லாமல் ஆக்சுவலாக அவங்களுக்குள்ளே உள்ளே வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு உதவுறோம் அப்படின்றதுலாம் தான், இட் வில் மேக் தம் வெரி ஸ்ட்ராங்குங்க. நம்ம பண்ணுற ஒரு குட்டி விஷயமா இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஹியூமானிட்டிங்க பேசிக்கலி. ஸோ நம்மக்கிட்ட மிஞ்சிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஹியூமானிட்டி மட்டும்தான். ஸோ அதையும் நம்ம விட்டு கொடுத்துட்டா இப்போ எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம போராடுறது பார்த்திங்கன்னா, மனுஷங்களும் நம்ம போராடல, ஒரு மனுஷங்களும் நோயோட ஒரு வார் தான் இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இந்த க்ரைசிஸ்லேருந்து ஆக்சுவலாக வெளியே வர முடியுங்க. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம வந்து எல்லாருக்குமே பண்ணுவோம். இன்னொன்று, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அந்த சேம் அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளோ இல்லை செட் செகண்டோ, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் பேசுங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த 5 மினிட்ஸ் நம்ம பேசும்போது அந்த 5 நிமிஷம் அவங்கள எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்குன்றது நமக்கு தெரியாதுங்க. ட்ரஸ்ட் மீ, அந்த ஒரு ஃபீலை நீங்கள் யாராச்சும் ஒருத்தருக்கு, உங்களோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்க மச்சான், லைக் ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்க மச்சான், இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஹவுஸ் திங்ஸ், பத்திரமா இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போது அதோட இது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. தேல் ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு தெம் ஆல்சோ தெர் ஆர் பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் தம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அவங்களுக்கு வரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு க்ரைசிஸில் வந்து சப்போர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி. எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட பீப்புள், உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு சொல்லி பேசி பாருங்கள். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு குட்டி ஹெல்ப், ஒரு அந்த குட்டி ஹெல்ப் கூட வந்து அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். நான் இப்போ என்னென்னா, இட்ஸ் நாட் அபவுட் த மனி டு டாக் டு தெம் ஃபார் 5 மினிட்ஸ். நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து நம்ம எதுவுமே ஆட மாட்டோம். ஸ்பெண்ட் சம் 5 மினிட்ஸ் ஃபார் தெம் அண்ட் டாக் டு தெம். ஸோ அப்போ வந்து இட் வில் கிவ் அ ஹியூஜ் இம்பாக்ட் ஃபார் பீப்புளுங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி தான், லைக் த வார் பிட்வீன் மேன் அண்ட் டிசீஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒரு சுச்சுவேஷன் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கொண்ட ஒரே விஷயம் வந்து, இதுலேருந்து நம்ம எல்லோரும் சீக்கிரமாக வெளியே வரணும். அது ஐ ப்ரே டு காட் டு அண்ட் லெட்ஸ் ஆல் ஸ்டே டுகெதர் அண்ட் லெட்ஸ் ஆல் ஃபைட் டுகெதர் திஸ் கோவிட் அண்ட் வில் பி பேக் டு நார்மல் லைஃப் சூன். தேங்க்யூ ஸோ மச்.